நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் நிஞ்சா. இது வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம பேசிக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி க்ளோயிங் ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எல்இடி பிரெட் போர்ட், 1K ரெசிஸ்டார், ஸ்விட்ச், கனெக்டர் அண்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கான ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்இடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி எல்இடி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மல்டி கலர் எல்இடி. இது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும், ஏன்னா கீழே இருக்க கிளாத்தோட கலர் வந்து ரெட்டு அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்டரிங் வந்து வைக்க வேண்டியது வரும். ஸோ சால்டரிங் வந்து வச்சுருங்க. வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் பின்னை வந்து பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெசிஸ்டாரில் வந்து சால்டரிங் வச்சிடலாம். பாசிட்டிவ் பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் சைஸில் இருக்கும். இதை இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லாங் சைஸில் இருக்கிறது வந்து பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது வந்து நெகட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் அதாவது பெரிய பின்னில் தான் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணி போகிறோம். சால்டரிங் வச்சுருங்க அதில் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் பின்னில் வந்து சால்டரிங் வந்து வச்சுட்டோம். உங்களுக்கு வந்து தெரியும், ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட நெகட்டிவ் அதாவது ஸ்மால் பின்னில் வந்து நம்ம வந்து பிளாக் ஒயரை வந்து ஒரு சால்டரிங் வைக்கணும். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து சால்டரிங் வந்து முடிச்சிட்டோம். பாசிட்டிவ் பின்லேருந்து நேராக ரெசிஸ்டார், அதுலேருந்து வந்து ரெட் ஒயர், அப்புறம் நெகட்டிவ் பின்லேருந்து நேராக வந்து பிளாக் ஒயரை வச்சு கனெக்டரோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு வந்து ஸ்விட்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஒயர்லேருந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை நெகட்டிவ் ஒயர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்விட்ச் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த எப்படி லோ ஆகுது அப்படின்றது செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து கனெக்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மல்டி கலர் எல்இடி. ஸோ அதனால தான் இப்படி ஒரு ஒரு கலரும் வந்துட்டு பிளிங்காய் போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆடியனோ பிளிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேனல்லேருந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்சோடு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து பாசிட்டிவ் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவ் ஒயரை வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் வந்து தேவை. ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்டரிங் வந்து வைக்கணும். ஸோ ஸ்விட்சில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சைடும் வந்து சால்டரிங் வந்து வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும், ரெண்டு ஒயரையும் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே சால்டரிங்கோட அந்த நம்ம சால்டரிங் வச்சதோட ஒயர் வந்து அட்டாச் ஆயிரும். ஸோ சால்டரிங் வந்து சேஃபாக பண்ணுங்கள், கையில் வந்து வச்சுக்காதீங்க. நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து சால்டரிங் வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஒயரை வந்து கட் பண்ணியிருந்தோம் நார்மலாக தான். இப்போ வந்து அதை நான் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு சிசர் இருக்குது, அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி ஒரு லைட்டாக தம்பி தள்ளிங்கன்னா அந்த ஒயர் வந்து ரிமூவ் ஆயிரும் வெளியே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ரெண்டு சைடும் ஆன் பண்ணிட்டேன்.
கட் பண்ணிவிட்டு சுற்றி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நேராக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு சைடு வந்து வச்சாச்சு, இப்போ இன்னொரு சைடு வந்து வைக்கலாம். ஸோ சாலரிங் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை திருப்பியும் பேட்டரியோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இவ்வளோ திருப்பியும் நம்ம வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடும், ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதோடு நம்மளோட ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரெட் போர்டு வந்து எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்இடி வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரிலன்னா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரெட் போர்ட் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சால்ட்ரிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து திறந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இவங்க வந்து இவங்க வந்து ரைட் டு லெஃப்ட் சைடு வந்து பண்ணியிருக்காங்க சால்ட்ரிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்இடியை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடில் வந்து வைக்கிறேன், ஃபஸ்ட்டு பின்லேருந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பின் விட்டு ஒன்று வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போது தான் வந்து கனெக்ஷன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் காட்டினேன் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு சைடும் வந்து மிடிலையும் நான் வந்து ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பின் விட்டு கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ரெண்டு சைடும் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ சும்மா வந்து மிடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டார்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ரெசிஸ்டார் வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ்லாம் ஒரே சைடில் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் பார்க்குறேன் பல்போட பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு ரெசிஸ்டாரோட எண்டும், இன்னொரு சைடு அப்படியே ப்ரெட் போர்டுக்கு ஆப்போசைட். ப்ரெட் போர்ட்லேயும் வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது ப்ரெட் போர்டு. நீங்கள் வந்து நான் அமேசானில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரு எல்இடி. நீங்கள் வந்து ரெசிஸ்டார் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும், இல்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து எல்இடி வந்து பர்ஸ்ட் ஆக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டார் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரிஸ் வந்து தேவைப்படும், கொஞ்சம் பேட்ரிஸ். அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட்
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெத்தட் கனெக்டரையும் வந்து எடுத்துட்டோம். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இருங்க ஜூம் பண்ணுறேன். இப்போ வந்து ரெசிஸ்டரோட ஓரியண்டில் வந்து இந்த ரெட் ஒயரை வந்து வச்சுருங்க. பிளாக் ஒயர் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகுது, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து சுற்றி விட்டுருங்க. ஒயரை சுற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பிளாக் ஒயரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோ ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும், ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சால்ட்ரிங் வைக்கணும். அதுவே பிரெட் போர்டு வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும். ஸோ பிரெட் போர்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும். ஸோ நானும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க, எல்லாமே செம்மையாக க்ளோ ஆகுது. ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக புதுசாக தான் இருப்பீங்க, ஏன்னா நம்ம சேனல் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து வீக்லி 3 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.